வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாட்டில் இயக்க திட்டமிட்டபடி நாளை முதல் தடை. மீறினால் பறிமுதல் செய்யவும் போக்குவரத்து துறை முடிவு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல். தூதரகம் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்றும் விளக்கம். விசா முடிந்து 1 வாரத்தில் ராமநாதபுரம் திரும்ப இருந்தவர் குவைத் தீ விபத்தில் மரணம். 20 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த கோவில்பட்டியைச் சேர்ந்தவரும் உயிரிழந்த சோகம். விபத்தில் சிக்கிய தமிழர்களுக்கு உதவி கிடைக்க அயலக தமிழர் நலத்துறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களும் அறிவிப்பு. குவைத் தீ விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 24 பேர் உயிரிழப்பு. உடல்களை நாட்டிற்கு கொண்டுவரும் பணிக்கு உதவ அமைச்சர் வீணா ஜார்ஜ் பயணம். நீட்டில் 1563 பேருக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து. ஜூன் 23 மறுதேர்வு எழுத உச்சநீதிமன்றம் ஆணை. நீட் அடிப்படையில் மருத்துவ கலந்தாய்வு நடத்த தடையில்லை. உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டம். நெல்லை ஜெயக்குமார் மரண வழக்கில் நேரில் விசாரணை நடத்துகிறார் சிபிசிஐடி ஏடிஜிபி. உடல் கண்காணிக்கப்பட்ட இடத்திலும் ஆய்வு நடத்த திட்டம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியா? தைலாபுரத்தில் ராம்தாஸ் தலைமையில் உயர்நிலைக்குழு ஆலோசனை. குற்றால மெயினருவி அருகே பிடிபட்ட 8 அடி நீள மலைப்பாம்பு. குளிக்க வந்த பக்தர்கள் அதிர்ச்சி. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய பகுதியில் மேலும் 4 பேருக்கு மூச்சுத் திணறல். சமைப்பதற்கான தடை 3ஆம் நாளாக தொடர்கிறது. சென்னை கோயம்பேட்டில் 1 கிலோ சின்ன வெங்காயம் 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை. பெரிய வெங்காயத்தின் விலையும் 70 ரூபாய் வரை உயர்ந்தது. விலை அதிகரித்த போது சின்ன வெங்காயம் பாதி விலையில் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் வேதனை. கிலோவுக்கு 30 முதல் 40 ரூபாய் வரையே கிடைப்பதாக வருத்தம். அக்னிபாத் திட்டத்தின் நடைமுறை விதிகளில் மாற்றமா? ஜூன் 17 மற்றும் 18 தேதிகளில் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை. ஒடிசாவில் பாஜக அரசு பொறுப்பேற்ற நிலையில் பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் 4 வாயில்களும் திறப்பு. கொரோனா காலத்திலிருந்து 1 வாயில் வழியே மட்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் நடவடிக்கை. அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக பதவியேற்றார் பாஜகவின் பீமா காண்டு. ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மும்பையில் கோன் ஐஸ்கிரீமில் விரல் கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. புகாரை அடுத்து காவல்துறையினர் விசாரணை. டி20 உலகக்கோப்பையில் ஹாட்ரிக் வெற்றியுடன் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது மேற்கிந்திய தீவுகள். 13 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நிலையில் மங்கியது நியூசிலாந்தின் சூப்பர் 8 வாய்ப்பு. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்க நாளை முதல் தடை அமலாகும் நிலையில் 500 பேருந்துகளை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வெளிமாநிலங்களில் பதிவு செய்துவிட்டு தமிழ்நாட்டில் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது.
அதனால் அந்த பேருந்துகளை தமிழ்நாட்டில் பதிவு செய்து இயக்க வேண்டும் என ஏற்கனவே 6 மாத அவகாசம் வழங்கப்பட்டது. அவகாசம் முடியும் நிலையில் நாளை முதல் வெளிமாநில பதிவின் கொண்ட ஆம்னி பேருந்துகளை இயக்கக்கூடாது என போக்குவரத்து துறை ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அவகாசம் கேட்டு ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் போக்குவரத்து ஆணையர் சண்முக சுந்தரத்துடன் கிண்டியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஆம்னி பேருந்துகளை பதிவு செய்ய கூடுதல் அவகாசம் வழங்க முடியாது என தெரிவித்த போக்குவரத்துத்துறை ஆணையர், தமிழ்நாட்டில் பதிவு செய்யாமல் நாளை முதல் பேருந்துகளை இயக்கினால் அவை பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரித்தார். இதனால் பதிவு செய்யாமல் இயக்கப்பட்டு வரும் 500க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை நாளை முதல் தமிழ்நாட்டில் இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் இதுவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. குவைத் நாட்டின் மகாப் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட 49 பேர் பலியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக News18க்கு பிரத்யேக பேட்டியளித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான், குவைத் தீ விபத்தில் இதுவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் பலியானதாக தமிழ்ச்சங்கங்கள் மூலம் தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறினார். தமிழகத்தை சார்ந்தவர்கள் இறந்திருக்கக்கூடும் என்ற செய்தி சொல்லப்பட்டுள்ளது. அதில் பெயர்கள் விவரமும் தமிழ்சங்கம் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. ராம கருப்பன் என்பவரும், வீராசாமி மாரியப்பன் என்பவரும், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி என்பவரும், முகமது ஷரீப் என்பவரும், புனாப் ரிச்சார்டு ராய் என்பவரும் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி. குவைத் நாட்டில் தீ விபத்தில் தஞ்சையைச் சேர்ந்த இளைஞர் புனாப் ரிச்சர்ட் ராய் உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. பேராவூரணி பேரூராட்சி ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த மனோகர் லதா தம்பதியின் மகன் புனாப் ரிச்சர்ட் ராய் கடந்த 2019 முதல் குவைத்தில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தில் குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் சொந்த ஊர் திரும்பிய ரிச்சர்ட் ராய் 1.5 மாதம் இருந்துவிட்டு மீண்டும் குவைத் சென்றுள்ளார். தற்போது அவர் இறந்துள்ளதாக அங்குள்ள தமிழ்ச்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இப்போ வரைக்கும் அண்ணன் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு தான் இருக்கு. அது வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும், எதுவுமே தகவலும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை, மிஸ்ஸிங்னே வச்சிருக்காங்க. அது ஏதாவது ஒன்று சொல்லணும், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனை எப்படியாவது மத்திய மாநில அரசு தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும். நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வு குளறுபடிகள் தொடர்பாக நீட் பயிற்சி மையங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் அசானுதீன் அனுமாலுல்லா அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு June 23 மறுதேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 பேர் எத்தனை தேர்வு மையங்களிலிருந்து வந்தவர்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தேசிய தேர்வு முகமை 6 தேர்வு மையங்களிலிருந்து வந்தவர்கள் என தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமையின் பரிந்துரை அடிப்படையில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு June 23 மறுதேர்வு நடத்த நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 1563 மாணவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஸ்கோர் கார்டுகளை ரத்து செய்து உத்தரவிட்ட நீதிபதிகள் கருணை மதிப்பெண்கள் இல்லாமல் 1563 மாணவர்கள் பெற்ற ஒரிஜினல் மதிப்பெண்கள் அடங்கிய ஸ்கோர் கார்டுகளை வெளியிடவும் அறிவுறுத்தினர். மேலும் July 6 மருத்துவ கலந்தாய்வை நடத்தவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் மற்ற நீட் முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் தேசிய தேர்வு முகமை 2 வாரத்தில் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டனர். இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை July 8 நீதிபதிகள் ஒத்திவைத்தனா்.